वेलकम टू वाणी मिट्टी समयल इन्नेकी पाक पर रेसिपी वंदे और स्वीट रेसिपी गा अदावदु सिरुपर्प लड्डु इदे एप्डी पंडदुन पाकला एंद कप्पुल नेंगे एड़त्तुक्रींगलो अद्धा अलवुंग इदे इंद कप्पुल नान वंदु सिरुपर्प एड़त्तुक्रें அதே கப்புக்கு வந்து சக்கரை அப்படி இல்லனா உங்களுக்கு வெல்லம் எதுவாது எடுத்துக்கலாம் நான் சக்கரை எடுத்து தான் இனி பண்ண போறேன் முதல்ல சிறுபருப்பு ஒரு கப் எடுத்து ரோஸ்ட் பண்ணனும்ங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் கடாய் வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சிம்ல வெச்சு தான் வறுக்கணும் நல்லா சிகப்பா வறுத்துக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வறுபட்டா தான் லட்டு நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும்ங்க இத நல்லா வறுக்கணும் கை விடாம पिंज पात ना वरतको इन ना सगपा मार्ग कलर इंदर ना वरकणुंग वरत ना इोड़ और एट ऐलका सेतुक्रेन कुछ ना ड्रई आूपर ना पड़ी इोद நல்லா வாசனையாவும் நல்லா வருங்க அதனால தான் இத நான் ஒரு வாட்டி வறுத்துக்கறேன் அப்படியே இந்த அளவுக்கு பருப்பு வறுபட்டா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் ஆற விட்டு மிக்ஸில போட்டு நான் வந்து கொஞ்சமா தான் எடுத்துக்கறதுனால மிக்ஸில போட்டுக்கறேங்க இதுவே நீங்க நிறைய பருப்பு எடுக்கறதா இருந்தா மிஷின்ல கொடுத்து அரைச்சுக்கோங்க மிஷின்ல கொடுத்து அரைக்கிட்டா நல்லா நைஸா ஒரு மாவு நல்லா இருக்கும் அதையும் நம்ம ஜல்லிக்கணும்ங்க மிக்ஸில அரைச்சாலும் சரி மிஷின்ல குடுத்து அரைச்சாலும் நல்லா ஜல்லல வச்சு ஜல்லிச்சிட்டு தான் நம்ம லட்டு பிடிக்கிறோம் அப்பதான் நல்லா வரும் நான் வந்து இந்த கப் ஃபுல்லா எடுத்திருந்தல்லையா சிறுபருப்பு நான் அதல கொஞ்சம் கம்மியா எடுத்துர்க்கேன் சக்கரை அவ்வளவுதாங்க உங்களுக்கு ஸ்வீட் அதிகமா தேவைப்பட்டா ஃபுல்லா போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு போதும் கரெக்ட்டா இருக்குங்க இந்த அளவு இத நல்லா ஆற விட்டு மிக்ஸி போட்டுட்டு அதுக்கு அப்புறமா जल्लड வெச்சு நல்லா ஜல்லிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பருப்பு மிக்ஸில ஒரு வாட்டி ரன் பண்ணிட்டு அதோடயே சக்கரையும் சேர்த்து அரைச்சிடுங்க மொத்தமா ஒரே வாட்டி ஜல்லிச்சிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் எந்த பிசில் இல்லாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க ஆனாலும் பருப்பு வந்து அடிபிடிச்சிரும்ன்றதுக்காக ஒரு வாட்டி கலர் விட்டுட்டே இருக்கேன் இல்லனா வேற தட்டுக்கு மாத்திடுங்க அடிபிடிச்சிட்டா அந்த கீழ இருக்கிற பருப்பு வந்து தீஞ்சிரும் அதனால வேற தட்டுக்கு மாத்திட்டு ஆற விட்டு மிக்ஸி போட்டுக்கலாம் பாருங்க நான் வந்து சிறுபருப்பு சக்கரை ஏலக்காய் அதெல்லாம் ஒண்ணா போட்டு நைஸா அரைச்சிட்டு நல்ல ஜல்லடையில வெச்சு ஜல்லிச்சிட்டேங்க மாவு வந்து நல்ல நைஸா இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு ஜல்லிச்சிட்டு இதுக்கு வந்து நான் எந்த கப்ல பருப்பு எடுத்தனோ அந்த கப்புக்கு வந்து கால் கப் நெய் எடுத்துக்கங்க நெய் எடுத்து நல்லா சூடு பண்ணி ஆற விட்டு வெச்சிக்கிறேன் ஆற வைக்க வேண்டாம் கொஞ்சம் வெதவெதா இருந்தா கூட போதும் ना वो मुंद्रिय वो चिना चिना कट पड़ी इतमी वरते वेटें तनिया उवो अंदको इतनी ना वो कुछ सूड़ पड़ी स्टव आफ पड़े इतलिए कलरिकल सूडा लड्डू पिछड़ा ना वो कल कप नेतर नो अधिकोड़ लड्डू वरादूंग सरिया நெய் வந்து பாத்து சேர்த்துக்கணும் இதுலயே நான் முந்திரி வறுத்ததையும் சேர்த்துக்கறேன் இங்க இப்ப வந்து லட்டு குடிச்சி பாருங்க அந்த லட்டு வரலனா தான் நெய் கொஞ்சம் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க லட்டு வந்து ஈஸியா குடிக்க முடியும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல பாருங்க நல்லா கிளறிக்கோங்க கிளறிட்டு காமிக்கிறேன் இப்ப பாருங்க அந்த நெய் போட்டு நல்லா மாவோட கலந்து வெச்சிட்டேன் கொஞ்சம் வெதவெதன்னு இருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லட்டு புடிச்சிட்டா நல்லா செட் ஆயிடும் இப்ப பாருங்க நெய் வந்து நான் ஊத்துற நெய் போடுங்க அப்படியே லட்டு புடிங்க உங்களுக்கு பத்தலன்னு நீங்க பார்த்து சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமா போட்றாதீங்க அந்த லட்டு புடிச்சிட்டு அப்படியே அமிங்கிடும் நெய் அதிகமா இருந்தா பாருங்க லட்டு புடிக்க வருது லட்டு புடிக்கலாம் கொஞ்சம் வெதவெதன்னு இருக்கும்போது லட்டு புடிச்சிரணும் டைட்டா புடிக்கணும்ங்க அப்பதான் நல்லா வரும் இந்த மாதிரி வெல்லம் போட்டு அது ஒரு டேஸ்ட்ங்க நல்லா இருக்கும் பார்க்க கூட கலர் நல்லா இருக்கும் வெல்லம் போட்டு செஞ்சா கூட லட்டு ஏன்னா இந்த பருப்பு நல்லா வந்து கோல்டன் பிரவுனா நம்ம வறுத்துக்கறோம்
அந்த வெள்ளம் கலரும் பிரவுன் கலரா இருக்கதனால சூப்பரா இருக்குங்க அந்த லட்டு பார்க்கிறதுக்கு அப்படி கூட நம்ம செஞ்சுக்கலாம் இது ஒரு டேஸ்ட் அது ஒரு டேஸ்ட் ஆனா வெள்ளம் ரொம்ப நல்லது உடம்புக்கு இத பாருங்க இந்த மாதிரி எல்லா லட்டியும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்க எல்லா லட்டுமே பிடிச்சாச்சு எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா வந்திருக்கு ஸ்வீட்டும் கரெக்ட்டா இருக்குங்க அந்த அளவே கரெக்ட்டா போட்டுருங்க கரெக்ட்டா இருக்கும் நான் ஏற்கனவே என் வீடியோல வந்து ரவா லட்டு உளுத்தம் பருப்பு லட்டு எல்லாம் போட்டுருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க உங்களால பார்க்க முடியும் அதனால கண்டிப்பா போய் பாருங்க உங்களுக்கு இந்த லட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த லட்டு பிடிச்சிருந்தா எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பை